மிராக்கல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடியோ திரைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிரக்கூடிய சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில தான் இருக்கும். இதுல தெரிந்ததும் தெரியாததும் இந்த தொடர்ல 43வது பகுதியில நாம இருக்கோம். கவியரசு கண்ணதாசன் குடிச்சிட்டு பாட்டு எழுதுவாராமே அப்படின்னு இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொருளையும் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி அவருக்கு தரப்பட்ட சவாலான ஒரு பாட்டை பத்தி தான் பாட போறோம். ஆனா இந்த பாட்டு ரொம்ப மெகா ஹிட்னே சொல்லலாம். அந்த பாட்டுக்கு இசையமைச்சவர் இசையமைப்பாளர் தேவாவோட அப்பா, இசையமைப்பாளர் வேதா அப்படிங்கிறது அவரோட பேரு. பாடலை பாடினவங்க டிஎம்எஸும் பி சுசீலாவும் தான். அந்த பாட்டு ஒரு காதல் பாட்டு. ஹீரோ ஒரு பார்க்கில் ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வர லேட் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல ஒரு பாட்டு வரும், அட இதில் என்ன சவால் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு தோணுதா? கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தா உங்களுக்கே உண்மை புரியும். அதாவது சாதாரணமாக ஒரு ஹீரோ ஹீரோயின் டூயட் சாங் அப்படின்னா ஈஸியாக பாடிடலாம், பட் இது அப்படி கிடையாது. ஹீரோயினை டீஸ் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி ஹீரோ பாடணும். இதுதான் சுச்சுவேஷன். ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். இப்படி தான் கொடுத்தாங்க. எப்படி டீசெண்டாக சொன்னாலும் அர்த்தம் ஒன்று தான், அவங்கள ஹீரோயினை டீஸ் பண்ணுற மாதிரி பாடணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஹீரோயினை பார்த்து ஹீரோயினை கேட்கணும் தெரியுமா, நீ எங்கே போயிட்டு வர, நீ வர்ற வழியில் யாராவது உன்னை சைட் அடித்தாங்களா, இல்லை உனக்கு ஏதாவது பரிசு கொடுத்தாங்களா, உன் முடியெல்லாம் ஏன் கலைஞ்சிருக்கு, அந்தளவுக்கு யார் பேசுனாங்க, உன் உதடு சிவக்கிற மாதிரி என்ன செஞ்சு தொலைச்சாங்க அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை பார்த்து சந்தேகப்படுற மாதிரி பாடணும். அதுக்கு அதே சமயத்தில் அவரும் இதையும் சொல்லணும், நான் இங்கே உனக்காக ஒரு பூவை வச்சுட்டு காத்துட்ருக்கேன், நீ எங்கே போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கணும். அதுக்கு ஹீரோயின் கரெக்டாக ஒரு பதிலை சொல்லணும். இந்த சுச்சுவேஷனில் பாட்டு எழுதுறது தான் பெரிய சவாலான விஷயம். ஆனாலும் கூட கண்ணதாசன் இதை ரொம்ப அழகாகவே எழுதியிருந்தார். கவிதை பாடல் அப்படின்னாலே என்னதான் பண்ணாலும் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும்ல, அந்த மாதிரி தான் நம்ம பாட்டிலையும் சுவாரஸ்யம் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதாவது இதுக்கு ஹீரோயின் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையா சந்தேகப்பட்டு இப்படி கேட்டேன், சரி இருக்கட்டும் நான் ஏன் லேட்டு அப்படிங்கிறத சொல்கிறேன், ஒரு வண்டு ஒன்று என் முகத்தை பூவுன்னு நினச்சி மோதிடுச்சு, அதை பார்த்த உடனே டக்குன்னு என் கையை, அதாவது வளையல் போட்டு என்னோடய கையால் முகத்தை மூடினேன், என்னோடய அந்த கையில் இருந்த வளையல்கள்லாம் மோதி என்னோட கூந்தல் வந்துட்டு மேகம் மாதிரி கலைஞ்சி போயிடுச்சு, சரி உன்னை ஒரு வீரனாக நினச்சி இதை சொல்லலான்னு உங்ககிட்ட ஓடி வந்தேன், ஆனால் நீ இருக்கியே என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டல, உன்னை இல்லாமல் நான் வேறு யார் கூட உறவாட போகிறேன், உன்னோட இளமைக்கு துணையாக இருக்கலாம் தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு காதல் பாட்டை ரொம்ப அழகாகவே எழுதியிருக்காரு. இந்த பாட்டோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த பாட்டோ என்ன பாட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பாட்டு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், இந்த காலத்தில் இப்போ கேட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாட்டில் நடித்தவங்க யாருன்னா ஜெய்சங்கரும் எல் விஜயலட்சுமி மேடமும் தான். ஜெய்சங்கர் பற்றி சொல்லணுன்னா தயாரிப்பாளருக்கு ஏற்ற ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். அந்த கால தமிழ்நாட்டு ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. தயாரிப்பாளர் பணத்துக்கு சிரமப்பட்டால் தன்னோட கட்டிலேயே ரொம்ப குறைஞ்ச சில நேரங்கள்லேயே பணமே வாங்காமல் கூட நடித்து தரக்கூடிய நல்ல மனசுக்காரர்னே சொல்லலாம். எல் விஜயலட்சுமி ஒரு டான்சர்னு உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பாட்டு என்ன அப்படிங்கிறதையும் நாம
திரைப்படம் இரு வல்லவர்கள். நடிகர் ஜெய்சங்கர், நடிகை எல் விஜயலட்சுமி அம்மா, பாடகர் டிஎம்எஸ், பாடகி பி சுசீலா, இசையமைப்பாளர் வேதா, பாடலாசிரியர் தான் கண்ணதாசன். வெளிவந்த ஆண்டு 1966. சரி, கவியரசு கண்ணதாசன் குடிச்சிட்டு பாட்டு எழுதுவாரேன்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். குடிப்பழக்கம் இருக்கான்னு கேட்டா, அவர் ராத்திரியில எங்கேயும் வெளியே சினிமா தொடர்பா யாரையும் சந்திக்காத நேரத்துல வீட்டுல மது அருந்திட்டு தான் இருந்தாரு. ஆனா குடிச்சிட்டு பாட்டு எழுத கிடையாது, அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவருக்கு கிடையவே கிடையாது. அதாவது குடிச்சிட்டு பாட்டு எழுத மாட்டாரு, பாட்டு எழுதாத சமயத்துல வீட்டுல குடிச்சிட்டு தான் இருந்தாரு. அதுலயும் வெளிநாட்டு சரக்கெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த விஷயத்த கூட அவர் மறைக்க முயற்சி பண்ணல, அதையுமே ஒரு பாட்டுல சொல்லியிருந்தாரு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு அப்படின்னு பாட்டே எழுதியிருக்காரு. விளையாட்டா கூட தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த அவரு பகிர்ந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, கண்ணதாசனுடைய அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லையாம், ஆனா பணத்தை வச்சு சூதாடுற பழக்கம் மட்டும் அவருக்கு இருந்தது. அந்த ஒரு பழக்கம் தான் அவருடைய குடும்பத்தையே மொத்தமா சிதறடிச்சு சுத்த எல்லாம் இழக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு நேர் மாறா தனக்கு அந்த சீட்டாட்டம்னா என்னன்னே தெரியாது, சூதுனா என்னன்னே தெரியாது, ஆனா அதை தவிர எல்லா பழக்கமும் எனக்கு எல்லா அதாவது எல்லா கெட்ட பழக்கமும் எனக்கு இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அடுத்ததா அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒருத்தர் எப்படி வாழணும்னு தெரியணும்னா என்னோட பாட்டை கேளுங்க, எப்படி வாழவே கூடாதுன்னு தெரியணும்னா என்னோட வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்ததா அவர் சொன்ன தத்துவங்கள்லையே ஒண்ணு அப்படின்னா, எல்லா வகையிலையுமே நல்லவராக இருக்கணும் அப்படின்னா, அப்படி ஒருத்தரை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அப்படி ஒரு மனுஷன் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சீக்கிரமாக அடுத்த பகுதியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.